ராம் இது ரொம்ப வருஷமா நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மைக்கை பிடிச்ச நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி, ஆனா இதை செய்ய நான் வரல. நான் முதல்ல நடிக்கனாதான் வந்தேன், தொடர்களை நடிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு நடிக்கனா மிகப்பெரிய அங்கீகாரத்தை என்னுடைய குரு வாசு சாரோட கையால் இன்னைக்கு இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்கிறது சொல்றதுக்கு ஒரு வார்த்தை தான், அதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. You are there for me all days. I really appreciate the day. ஏன்னா ஒரு தொகுப்பாளராக நீங்கள் பார்த்தது டிவியில் இந்த பையன் நல்லா நடிப்பான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய இயக்குனர் நீங்கள். அப்போ இப்பவும் கூட எப்பவும் அந்த பிஸியில் கூட வந்து நீங்கள் டிவியை பார்த்து என்னை கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. சார், ஈவன் டுடே நான் சிவப்படையும் போதெல்லாம் என் மேலே எனக்கு நம்பிக்கை குறையும் போதெல்லாம் அந்த படத்தை போட்டு பார்ப்பேன். பார்த்து நல்ல நிச்சயதான் அப்படின்னு என்னென்னா சொல்லிக்கிறது உண்டு. இதை ஒரு தன்னிலை விளக்கமாக நான் கொடுக்கல, நீங்கள் இருக்கீங்க, எனக்கு இந்த வாய்ப்பு அப்போ கிடைக்கல. தேங்க்யூ சார். புது முயற்சி, தொகுப்பாளர் தானே, நடிகன் தானே, என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது பல பேரில் அந்த கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லவோ இல்லை வந்து அடித்தடியாக வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணவோ நான் இங்கே இல்லை. என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல கதையை உங்கள் முன்னாடி கொண்டு வர முயற்சிக்கிறேன். நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது மஞ்சுளா அம்மாக்கு. இந்த கதையை கேட்டு உடனே நான் டாக்டருக்கு இன்ட்ரூஸ் பண்ணுவாங்க. இந்த தருணத்தில் நான் ஒரு சின்ன கன்ஃபெஷன் நீங்கள் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பை தேடி போய் பல ப்ரொடியூசர்ஸை பார்த்து கதையை சொல்லி, சில பேர் ஓகே சொன்னால், சில பேர் வந்து அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், சில பேர் மூஞ்சில் அடித்த மாதிரி என்ன என் கதை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதையும் நான் கேட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆனஸ்ட் கன்ஃபெஷன், இந்த பட வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்தது என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர். எனக்கு ப்ரொடியூசர் வாங்கி கொடுத்தவன் ஸ்டார்டிங் நியூ இனிங்ஸ். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். புத்தகம், இந்த புத்தகத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. வாங்க, நான் இங்கே கேரக்டர்ஸ் இங்கே உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு சார். வாங்க பின்னாடி போங்க. இட்ஸ் எ ஸ்டோரி அபவுட் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வாழ்க்கையில் நடக்க ஒரு ஒரு குட்டி சம்பவம், அதற்கு முன்னாடி அதற்கு பின்னாடி, அதுதான் இந்த கதை. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டார் காஸ்ட் தவிர ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஒரு பெரிய நடிகர் இதில் நடிக்க போகிறாரு. அது யார் என்னங்கிறது போக போக உங்களுக்கே தெரியும். வி ஆர் நாட் கிவிங் அவே தட் சர்ப்ரைஸ். வாசு சார் கிட்ட சொன்னேன்னா இன்னைக்கு, சார் தஸ் ஹீ நோஸ் ஹூ இட் இஸ், பட் அந்த நடிகர் இருக்கிறவர் ஹீ வில் ஜாயின் அஸ் நெக்ஸ்ட் மந்த். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், I'd like to introduce my characters in this film. இந்த புத்தகம் படத்தில் என்னோட கதாநாயகன் மோகன். ஆரியாவோட குட்டி தம்பி. Go ahead, gentlemen. Congratulations. I hope to make a nice film with you. Thanks. என் படத்தின் அடுத்த கதாநாயகன், மூன்று கதாநாயகன் இதில், அடுத்த கதாநாயகன் ராதாகிருஷ்ணன். வாங்க ராதாகிருஷ்ணன். நல்லா பண்ணுங்க தம்பி இந்த படத்தில். இன்னொரு கதாநாயகன் திருத்திக்கிட்டேன் சார்,
வாங்க ஆண்டனி. என்னடா வெறும் ஆண்களை வச்சு பணம் எடுக்கிறீங்கன்னு நம்பணும். சூப்பராக ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்கோம். She is the former Miss India. She is Divya.